அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March 7th Monday. ஸோ இல்லை கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்தபடி போயிட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூஸாக டவுனில் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான் வார் ரிலேட்டட் நியூஸ் போயிட்டே இருக்குது. அங்கிட்டு க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 10,000 நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஸோ பெட்ரோலினுடைய விலை ஏற ஏற நமக்கு மித்த எல்லாமே வந்து அடி உலக தான் செய்யும். அந்த மாதிரி தான் நமக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டிலாம் இறங்கிக்கிட்டே இருக்குது. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 33,500 ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. இந்த சார்ட்டில் நமக்கு என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு. கரண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து செல் கால் ஷோ பண்ணுது. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் தான் வரும். ஏன்னா ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் அதில் கால்ஸ் வர மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணியே வச்சிருக்கோம். இந்த ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃப்ரைடே ஜென்ரேட் ஆனது, ஜென்ரேட் ஆகிட்டு அப்படியே 3:30 மார்க்கெட் க்ளோசிங், அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:55 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகிட்டே வந்ததில் பை கால் ஃபைனலாக ஜென்ரேட் ஆயிருக்கு. பை அட் 32,997 கரெக்டாக அந்த 33,000 கிட்ட பை கால் வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்ல நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து மேலே ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் நமக்கு பை கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடான மொமெண்டம்ல ரைஸ் ஆகி ஏறிட்டே இருக்கு. நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் டாரட் என்ன ஷோ பண்ணுதுன்னா 33,079.50 தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாரட்னு இருக்கு. ஸோ கரெக்டாக நமக்கு 33,000 கிட்டக்க பை கால், அந்த பை கால் பார்த்தீங்கன்னா வந்த ஸ்பீடில் 33,000 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ரைஸாக ஏறிட்டுருக்கு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகி 33,080 போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் ஜென்ரேட் ஆனது ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் ரைஸாக ஏறிட்டே இருக்கு. நமக்கு தேவை 33,080. ஸோ இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்தாலே போதும் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ நம்ம பேசிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த 3 மினிட்ஸ் கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் அச்சீவ் ஆயிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 மேலே ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ சடனாக ஒரு பிக் கேண்டில் டவுனு, அந்த டவுன் வந்ததுனால நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றத இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணுது. ரெட் கலரில் கேண்டில் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி. ஸோ செல் அட் 32,974. ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கால் வந்து பை கால், நம்ம பை கால் ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே பார்த்தோம் தான். ஜஸ்ட் 3 மினிட்ஸ்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. அந்த போய்கிட்டு இருந்த மூவ்மெண்ட் இப்போ 1:00 வரைக்குமே பையிங் மொமெண்டமில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ இதுக்கு ப்ரீவியஸாக வந்ததையும் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் காலையில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும்போது நம்ம ஷோ பண்ணோம் பெரிய கேப் டவுன் இருந்துச்சு. ஆனால் இந்த செல் கால் எப்படி வந்துச்சுன்றதை காட்டல. ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2:00 கிட்டக்க, அதாவது ஃப்ரைடே 2:00 கிட்டக்க வந்துச்சு. 34,842 செல் பண்ணலான்னு வந்தது ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரீச் அவுட் கொடுத்துச்சு. ஸோ அன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாகவே டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஓப்பனிங்கில் கேப் டவுன், அந்த கேப் டவுனில் அப்படியே மொமெண்டம் ஒரு 11:00 வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து 11:00 கிட்டக்க பை காலாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் 1:00 பாருங்கள், செல் காலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிலுடைய கலரை மாற்றிட்டு பை பண்ணலாம்னா க்ரீன் கலர், செல் பண்ணலாம்னா ரெட் கலர்னு கேண்டில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கம்ப்ளீட்டான டீடெயில் லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி இந்த சார்ட்டை பார்த்து ஜஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஆனால் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 32,974 வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 32,900 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கியிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸ் டவுன், செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்ல சப்போர்ட்டிங் டூல் ஒன்று வேணும், டக்குன்னு ஒரு கால்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீடெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.